அவர் மாதிரி பேச தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஹாப்பி இன்றைக்கி வந்து பிக் டே இன் ஸ்டோன் பெஞ்சோட இந்த கம்பெனியோட நாளில், எஸ்பெஷலி மை மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் லெஜெண்டரி பாரதிராஜா சார், மணிரத்னம் சார் முன்னாடி இந்த கம்பெனியோட லான்ச் நடத்துறதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த லைட்டாக நடுக்கமாக இருக்குது, பேச வரல என்னென்னு. ஸோ இன்டென்ட் வந்து ஒன்றும் இல்லை. அங்கே ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்றது ஆக்சுவலி வந்து என் ஸ்கூலில் வந்து உட்காந்து கல்ச்சுரல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து எல்லோரும் ஸ்டோன் பெஞ்ச் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து கல்ச்சுரல்ஸு அதுக்கெலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுக்கெலாம் அங்கே தான் உட்காந்து எழுதுவோம். ஸோ அப்போ வந்து தட் வாஸ் மை ட்ரீம், ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஆரம்பித்தோன்னா நம்ம கம்பெனி பேர் ஸ்டோன் பெஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2000 அது நம்ம ட்ரீம் வைஸி, பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்னு ஒரு கம்பெனி வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ கூட பாரதிராஜா சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். தட் இஸ் மெயின்லி ஃபார் ஷார்ட் ஃபார்மேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து வந்ததுனால வந்து ஷார்ட் ஃபிலிம் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அண்ட் அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து வெறும் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்ட் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் அப்படின்னு அது 2014 நடந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஸோ ஃபார். அண்ட் நவ் we are actually becoming or adutha step eduthu vekkirom first we are getting into feature film production as well as digital la vande nariya like short films mattum illa nariya web series nariya original content la production la irangiradhukaga we have expanded the company into stone bench films and originals and I should thank you so கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் குட் ரைட்டர்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் குட் டேலண்ட்ஸ், அண்ட் அவங்கள்ட்டருந்து நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்ல இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அண்ட் அதுக்கு மெயினாக இந்த ஜேர்னியில் வந்து எங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த ஸ்டோன் பெஞ்ச் க்ரியேஷன்ஸ் ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் அதை பண்ண முடிஞ்சு. ஏன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ அது கண்டிப்பாக there was a big team who was there in my entire journey and thanks to each and every one of them avangala over therapy na solren but initially and also evlo periya vishayangal nariya nama nariya padangal pannu nariya content create pannalam yosichalum adukku vande we need a right we were looking for a right person to be to partner us with the same ambition same vision ellame and I'm lucky enough to lucky enough to meet Mr. கல்ராமன் சார். இங்கே தான் இதே ஐடிசியில் தான் வி மெட் ஹிம் ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் பேக். இட் விச் வாஸ் லைக் அ கேஷுவல் மீட்டிங், ஒரு கனெக்ட் மூலமாக மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஸ்டோன் பெஞ்ச் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா கேட்டுட்டு இருந்தார். அண்ட் தென் வி எக்ஸ்பிளைன் அண்ட் ஃப்ரம் தேர் இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு நிறையா மீட்டிங்ஸ் போச்சு. அப்போ யூஎஸ் மீட் பண்ணி அண்ட் தேங்க்ஸ் அ லாட் டு கல்ராமன் சார் அண்ட் சோம் சேகர் சார் பிகாஸ் தே ஆர் தே அண்டர்ஸ்டூட் அவர் விஷன் அண்ட் ஓகே இந்த பசங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவானுங்கன்ற மாதிரி சொல்லி தே ஹவ் டு பார்ட்னர்ஸ் ஐ மீன் தேர் த ஒன் அவங்களோட பார்ட்னர்ஷிப்போட தான் இப்போ வி ஹவ் ஸ்டார்டட் இட் இன் டு ஸோ மென்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ். ஸோ அதோட லான்ச் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. அண்ட் வி வாண்டட் யூ ஆல் டு பி ஹியர். எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கி இன்வைட் பண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க. And especially press and media, right from my short film time until now, they are all supported. So I request you all that, I hope that you will all support this ventures also. So இதில் வந்து நாங்கள் இப்போது ஆல்ரெடி ஒரு ஃபில்ம் ஒரு டெபியூ டைரக்டர் ரத்னகுமார் அவரோட ஃபில்ம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு வெப் சீரீஸ் அதுவும் ரோஹித் அண்ட் டீம் அவங்களோட வெப் சீரீஸ் ஒன்று வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்னோட ஃபில்ம் ஒன்று பிரபுதேவா சார் வச்சு திரு சார் டிஓபி சந்தோஷ் நாராயணன் வச்சு ஸ்டார்டட் ஒன் ஃபில்ம் அண்ட் அதுவும் எங்கள் ப்ரொடக்ஷனில் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ இல்லை மூணுமே வந்து ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வி வாண்டட் டு ஹேவ் அ ப்ராப்பர்
ஒரு ஒரு ஈவெண்ட் வச்சு ஐ நீட் டு அனௌன்ஸ் இட் டு பீப்புள் அண்ட் ஆல்சோ டு ஹாவ் லெஜெண்டரி பீப்புள் லைக் மணிதரம் சார், பாரதிராஜா சார், நீங்கள் சார் சார் எல்லோரும் முன்னாடி முன்னோம். ஸோ ஹாப்பி தட் திஸ் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் டுடே. ஃபஸ்ட்டு இப்போ என்னோட படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் அந்த ப்ரீவியஸ் டூ ஃபிலிம்ஸ், கள்ளச்சிரிப்பு அந்த டீமுக்கு. ரோஹித் வந்து இஸ் வெரி வெரி யங் அண்ட் அந்த ஐடியா சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் கான்செப்ட்டு. அந்த ஸ்கிரிப்ட் பயங்கர டேரிங்காக இருந்துச்சு. ஏன்னா வெப்சீரீஸில் என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டாக ரொம்ப ராவாக என்ன சொல்லணும், சினிமாவில் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஆன்லைன் கண்டென்ட் சென்சார் வரல, ஸோ வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் வி கேன் ட்ரை அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி கான் டெல் இன் ரியல் சினிமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கர நீட் சீட் ஆஃப் தி எஜ் த்ரில்லராக இருக்கும். அண்ட் அதை வந்து அவங்க பவுன் ஸ்கிரிப்டாக கொடுத்து அண்ட் கரெக்டாக ஐ திங்க் 14 days பிளான் பண்ணாங்க ஷூட்டு. கரெக்டாக 14 days முடிச்சிட்டாங்க ஃபார் லைக் 20 episodes கிட்ட, அந்த மாதிரி 8 episodes நினைக்கிறேன், 8 episodes வந்து முடித்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு த டீம் அண்ட் ஹோப்ஃபுல்லி லைக் பிகாஸ் இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சீரீஸில் வந்து தெர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப். ஏன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நார்கோஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஸோ ஐ திங்க் தெர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஓப்பனிங் அப். கண்டிப்பாக பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் தே வில் கம் டு மேக் வெப் சீரீஸ். ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்ஜிவி சார்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு ப்ரொடியூஸ் தட் கள்ளச்சிரிப்பு. ஸோ தேங்க்ஸ் டு த டீம் அண்ட் மேயாதமான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து நிறையா ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு படமாக எது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் ரத்னாட்ட கேட்டோம். அண்ட் ஹீ கேவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் ரத்னாட்ட ஒரு எப்போவுமே ஆஸ் அஸ் அ பர்சன் அவர்கிட்ட ஒரு ஒரு ஹியூமர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஹியூமர் அப்படின்னா நம்ம யோசிக்காத ஹியூமராக இருக்கும். அதாவது டக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுவார், அதை நினச்சி நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். அந்த ஸ்கிரிப்டும் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே இட் இஸ் லைக் ஃபன் ஃபில்டு ராம் காம் அண்ட் ரொம்ப ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷ்னல் ஒரு கோஷன் படத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஸ்டிங்காக அதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறையா அதெல்லாம் பண்ணி வைபவ் கேஸ் பண்ணோம். வைபவ் தேங்க்ஸ் டு வைபவ் நான் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு ஆஸ் அன் ஆக்டர் இதில். பிகாஸ் இட்ஸ் நாட் ஐ திங்க் காமெடி அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜானர். டு மேக் பீப்புள் லாஃப் இஸ் வெரி டஃப். அது வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி ப்ரவுட் தட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சீக்கிரமே அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அண்ட் பிரதீப் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க, விச் இஸ் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி பிகாஸ் போத் ஆர் லைக் ரியலி டேலண்டட். அண்ட் சந்தோஷ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ அப்பார்ட் ஃப்ரம் பிரதீப்பையும் சேர்த்துருக்காரு. அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அண்ட் அந்த படமும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் த ஃபிலிம். இந்த படத்தை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. அண்ட் கம்மிங் டு மை ஃபிலிம், ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு ஐடியாவாக ஒன்று ஒரு ஸ்கிரிப்டும் ஒன்று இருந்துச்சு. அந்த சப்போஸ் டு டூ தனுஷ் சாரோட படம் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சு அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருந்துச்சு. அண்ட் டியூ டு சம் ரீசன் இட் வாஸ் டிலேட் அப்படின்றப்போ சார் அப்படி நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோன்ற தெய்வமாக கல்ராமன் சார் வந்து படம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னா சரி இதையும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அவர் இன்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் ஒன் ஃபிலிம், அதை கரெக்டாக பண்ணோன்னு தான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, ஒரு மேடையில் நாங்கள் ஒரு 3 கண்டென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நினச்சி பார்க்கல. அதெல்லாம் பிளான்லாம் இல்லை, அந்தளவுக்கு நடந்துருச்சு. அது வந்து ஐம் ஃபீலிங் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஃபார்ச்சுனேட் ஃபார் திஸ். ஸோ தட் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வெப்சீரீஸ் ஒரு 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 ஃபியூச்சர் ஃபிலிம் அப்புறம் என்னோட ஃபிலிம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது வந்து ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ இந்த படம் வந்து ஐ ஹவ் நாட் டோல்ட் எனி திங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் இது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ எம் ஸோ லக்கி இந்த படத்துக்கு வந்து திரு சார் அக்செப்டட் டு டூ த சினிமாட்டோகிராஃபி. ஹீஸ் என்ன சொல்கிறது, அவர் லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர். அவரோட ஒர்க்லாம் பார்த்து பயங்கரமாக இருந்துச்சுன்னா. ஸோ நான் போய் கேட்டேன் அண்ட் ஹீ ஹெட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி அக்ரீட். அண்ட் சார் ஐ திங்க் பிகாஸ் திஸ் ஃபிலிம் நீட்ஸ் லாட் ஆஃப் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், அதனால் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் த ஃபிலிம். அண்ட் தென் பிரபுதேவா சார், பிரபுதேவா சார் வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்டி வச்சுக்கிட்டு ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வச்சு ஐ வாண்ட் டு டெல் இஸ் லைக் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா சார் ஐ திங்க் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் ஹீஸ் டூயிங் அ வில்லன், ஹீஸ் அன் ஆன்டகனிஸ்ட் இன் த ஃபிலிம். ஸோ அது போய் இன்னொன்று
இந்த படத்தில் பாட்டு எதுவும் கிடையாது, பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்படி போய் நான் சொல்லும் போதே சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இட்ஸ் ஆண்டகனிஸ்ட் சொன்னேன். ஹி ஹர்ட் த ஸ்கிரிப்ட் அண்ட் தென் இமீடியட்லி டேட்லாம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஐ திங்க் ஹீ என்ஜாய்ட் ஒர்க்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வி வேர் ஆல் எங்கள் டீம்லாம் அப்படியே பயங்கரமாக இஸ் கிவன் அ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த படம் வரும்போது தட் ஹி வில் இன்ட்ரால் யூ ஆர் வித் திஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போது நான் பிரபுதேவா சாரையும் திரு சாரையும் ஸ்டேஜ் கூப்பிட்றேன். அண்ட் ஐ வாண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு ரிவீல் தி டைட்டில் அண்ட் த ஃபிலிம் அண்ட் தென் ஐ வில் கால் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் டு த ஸ்டேஜ். ஸோ எந்த கேரக்டரும் யாரும் டைலாக் பேச மாட்டாங்க. ஸோ விஆர் ட்ரை டு டெல் அ ஸ்டோரி த்ரூ விஷுவல் சவுண்ட் அண்ட் பர்ஃபார்மன்சஸ். ஸோ ஷூட்டிங் வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இனிமேல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. பட் திஸ் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் ஆல் மை க்ரூ ஃபார் ஸோ ஃபார் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் இட் இஸ் ஆல் திங். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் இட்ஸ் அ த்ரில்லர் ஜோனர், இது த்ரில்லர் தான். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் என்டர் ஆல் யூ ஆர். ஸோ பிஃபோர் பிரபுதேவா சார் திரு சார் ஸ்பீக் சம் வேர்ட், ஐ வில் ஜஸ்ட் வாண்ட் டு கால் த டீம் ஆல்சோ. இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட்டு இது வரைக்கும் நான் பண்ணதே, ஐ மீன் படத்தில் ஸ்டண்ட்லாம் பெருசாக வச்சது கிடையாது. இந்த படம் ஃபுல்லாகவே உண்மையாக ஸ்டண்ட் நிறையா இருந்துச்சு. அந்த அன்பர் யூ மாஸ்டர் ஹீ டிட் அன் எக்ஸ்ட்ராடனரி ஜாப். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சதீஷ் சார் அவரோட ஒர்க்கும் தேங்க்யூ, ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ணோம். அண்ட் எடிட்டர் விவேக் ஹர்ஷன், இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, இனிமேல் தான் வேலை ஆரம்பிக்கணும். அண்ட் ஒரு நிமிஷம் யாரெல்லாம் வந்து சவுண்ட் டிசைனர்ஸ் சங்கர் விஷ்ணு, ஏன்னா அவங்களுக்கு தான் தே ஹவ் அ லாட் ஆஃப் திங் இன் திஸ் ஃபிலிம். ஹோப்ஃபுல்லி இட் டர்ன்ஸ் அவுட் குட். ஏன்னா சவுண்டு வச்சு தான் நிறையா வி ஹவ் பிளான்ட் சவுண்ட் அண்ட் மியூசிக் வச்சு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணுறாரு, அவர் வரலாம் நினைக்கிறேன் இன்னும். ஸோ விஷ்ணு சங்கர் வந்துடுங்க. அப்புறம் அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், படத்தில் பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு கொரியோ எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த ஷெரீஃப் மாஸ்டர். அண்ட் இந்த படத்தில் சொன்ன மாதிரி பிரபுதேவா சார் இஸ் அன் ஆண்டகனிஸ்ட். ஸோ ப்ரொட்டகனிஸ்டாக வந்து லைக் வெரி யங் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஹேட் வெரி குட் ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் தே ஹவ் ஆக்டட் இன் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் இன் ஸ்மால் ரோல்ஸ், பட் இதில் வந்து எல்லாருமே புதுசாக இருக்கணுன்றக்காக எடுத்து வி ஜஸ்ட் ஹேட் லாட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் தே பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ லைக் டு கால் அப்பான் சனந்த், தீபக் பரமேஷ், சசாங்க், அனிஷ் அண்ட் இந்துஜா அண்ட் பிரவீன் காஸ்டியூம் டிசைனர் வந்துரு. ஸோ இவங்கெல்லாம் ஹோப்ஃபுல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர் ஸ்க்ரீனில் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தே டிட் அ ரியலி குட் ஜாப் அண்ட் ரியலி டைட் ஷெட்யூலில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ரம்யா நமீசன் வந்து இந்த படத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி ஹஸ் டன் அ கேரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய ஆசான் பாரதிராஜா சார் அவர்களுக்கும் மணிரத்னம் சாருக்கும் லிங்குசாமி சாருக்கும் பிரபுதேவா சாருக்கும் தம்பி பாபி சிம்மாவுக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட 2014 ஃபஸ்ட்டு சத்யம் தியேட்டரில் இதோட லான்ச்சு நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து தான் மட்டும் நல்லா இருக்காமல் மற்றவங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது வந்து பெரிய ரேஞ்சில் போகுது அப்படின்னு நான் இன்றைக்கி சொன்னேன், அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக ஹேட் கிவ் அ அப்ளாஸ் டு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார். ஒரு தனக்குள்ளே இருக்கிற பேஷனை வெளியே கொண்டு வரதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போராடுவாங்க. அதை ஸ்ட்ராங்காக போராடுறவங்க தான் லெஜெண்டரி பீப்புளாக இந்த உலகத்தில் வந்து ஸ்டாண்ட் ஆகுறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணால் பார்த்து இல்லை, இவ்வளோ பெரிய ஜாம்பவான் சார் வந்து மொத படம் எடுக்கும் பொழுது
நெகட்டிவ் இல்லாமல் ஷூட் பண்ணால் பிரச்சனை வந்து வெளியே ஆர்டிஸ்ட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக நெகட்டிவே இல்லாமல் கேமரா ஓட்டி ஷார்ட் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவானதான் 16 வயதிலே. அந்த கஷ்டமெல்லாம் இன்றைக்கி யாருமே பட முடியாது. ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில்வந்து பிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்றைக்கி நாட்கள் கடந்திருக்கலாம். சாதனைகளில் வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் கீழே உள்ள லேயரில் இருக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார். ஒரு மனிதனுடைய பிளைண்ட் எனர்ஜி, ஒரு பேஷன், பிச்சுக்கிட்டு வெளியே வர்றது, அதான் அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப ரேரான பீப்புள். நான் மணிசாரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதுவும் எந்தளவுக்கு முன்னெடுத்தில்லை. தன்னுடைய பட பெட்டியை ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயெல்லாம் வந்திருக்காருன்னு சில கேள்விப்பட்டிருக்கேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் சினிமாவில் வந்து ஒரு பேஷன் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாதையில் வந்தவர் தான் கார்த்தி சுப்ராஜ் சாரும். அதனால தான் நான் அவரை பற்றி சொல்லும் பொழுது கான்டெம்பரரி பாரதிராஜா சார், மாடர்ன் டே மணிரத்னம் அப்படி நான் சொன்னது வந்து அந்த ஒரு இதில் தான். டிஜிட்டலில் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுக்க முடியும், அப்படி எடுக்கிறது வந்து ஒரு இந்த லேயரில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இருந்த ஒரு சினிமாவை அப்படி எடுக்கிற படம் முன்னாடி வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸோடு காம்படிட் பண்ணி கலெக்ட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணது டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் தான். இன்றைக்கி கார்த்திக் சுப்ராஜ் சார் அப்படின்னு டைரக்டரை பற்றி சொல்லும் பொழுது நான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேர் அப்படின்னு அதை வச்சுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ரொம்ப பேஷன் தான். நான் ஆக்டிங்கில் எவ்வளோ பேஷன் உள்ளவன்றது பாரதராஜா சாருக்கு தெரியும். ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கிழக்குச்சி மேலேக்கு போயிருக்கிறேன். டயலாக் இல்லாட்டி கூட சும்மா அங்கே நின்று ஏதாவது கூப்பிட்டு பேசிடுவேன், ஏதாவது டப்பிங்கில் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ டப்பிங் அப்போ தேட்டரில் பார்த்துட்டு ஏய் ஏன்டா வாய வாய அசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிட்டுருக்கான்னு சார் திட்டுவார். அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு நிலவில் இருந்தது. அப்படி வந்து என்னென்னமோ பண்ணி வந்தாலும் ஒரு டைமில் டைரக்டராடே இவன் ஏன்டா நடிக்க வரான், இவன் டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை மீறி எஸ்ஜே சூர்யா நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டின இறைவியை கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் இன்றைக்கி சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல நடிகை நான் எல்லோரும் ஒத்துக்கிட்டு வர ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு கொடுத்த இறைவி. அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனியில் இன்றைக்கி அந்த லான்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிட்டத்தட்ட என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக டெஃபினட்டாக அந்த மேயாதமான் கதையை வந்து எனக்கு ஒரு தடவை அந்த இயக்குனர் சொல்லலை, இயக்குனர் சொன்ன கதையை கார்த்தி சுப்ராஜ் சார் என்ன சும்மா அவுட்லைனாக சொன்னார் அந்த ஆஃபீஸில் உட்காந்து. நான் விழுந்து விழுந்து சிரித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு லான்ச்சாக பண்ணுறாங்க, டெஃபினட்டாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் கார்த்தி சுப்ராஜ் சார் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு கான்செப்டோட பிரபுதேவா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபில்மாக அது இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், கண்டிப்பாக நல்ல ரீச்சாக இருக்கும். ஸ்டோன் பெஞ்சில் இப்படி வித்தியாச வித்தியாசமான படங்களும் வித்தியாச வித்தியாசமான தலங்களுக்கும் வித்தியாச வித்தியாசமான கலைஞர்களை அன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக உள்ள வர்றதுக்கான ஒரு தாம்பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்றதுக்காக அவர் உண்டாக்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் பெஞ்ச் ஒரு நல்ல நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு நல்ல மனசோடு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சாரி உங்கள் பேர் எனக்கு டக்குன்னு வாயில் வரல சார், தப்பா அடிச்சுக்காதீங்க. கல்ராம் சாருக்கும் அவருடைய நண்பர் அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்க நான் ஒரு நன்றியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். டெஃபினட்டாக இது மிகப்பெரிய லெவலில் இது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட இது பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெஃபினட்டாக மார்க் மை வேர்ட், இது ஒன் டே ஸ்டோன் பெஞ்ச் வில் டூ அ ஹாலிவுட் ஃபிலிம். அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசுவேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர். மணிரத்னம் சார், பாரதிராஜா சார், பிரபுதேவா சார், இட்ஸ் சச் அன் ஆனர் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் யூ அன்வீலிங் த நியூ ஸ்டோன் பெஞ்ச் லோகோ. 2014 ஆரம்பிச்சிருக்கோம் பெஞ்ச் ஃப்ளிக்ஸ் அப்படின்ட்டு, ஷார்ட் ஃபார்மட் கண்டென்ட் மட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இட்ஸ் பீன் அன் அமேசிங் 2 இயர்ஸ் ஜேர்னி, எ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். பட் கார்த்திக் சொன்ன மாதிரி வி ஹவ் காட் த ரைட் people on board now, and I think we are trying to expand massively in the digital space.
நவ் தட் தி டிஜிட்டல் கன்சம்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொபைலாக இருக்கட்டும் எல்லாருமே மொபைல் கூட தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு பி தேர் இன் எவ்ரி மொபைல் விச் இஸ் ஓப்பன் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோன் பி தமிழ் இட்ஸ் கோன் பி பேன் இண்டியன். தமிழில் ஆரம்பிக்க போகிறோம். வி ஆர் கோன் டு கோ டு அதர் லாங்குவேஜஸ் வெரி வெரி சூன். அண்ட் வி ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும் பிராண்ட்ஸாக இருக்கட்டும். மச் மோர் தென் தட் வி ரெஸ்பெக்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். வாட் வி ஹவ் லேர்ன்ட் ஓவர் த லாஸ்ட் டூ இயர்ஸ் இஸ் தட் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று வரணும்னா கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும். வி ரெஸ்பெக்ட் தம் அ லாட் அண்ட் வி ஆர் கோன் டு கிரியேட் அ லாட் ஆஃப் கான்டென்ட் அண்ட் வி வாண்ட் ஆல் த ஃபிலிம் மேக்கர்ஸ் வி வாண்ட் ஆல் கிரியேட்டர்ஸ் டு பி ஆன் போர்ட் வித் அஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் டிஜிட்டல் ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. We are starting this digital Stone Bench Originals abdingra channel with a web series, and we invite the entire web series team, and for unveiling we invite Rajmohan to announce the chief guest, please. Kunar Kumara Raja avargal and the thirai chilaiyai terandu veithu ungalku kaatugirar kalla chirippu. இங்கே வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். பேசலாம் சொல்லிட்டாங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. பட் ரொம்ப தேங்க்ஸ். இப்போது வெறும் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. நான் ரொம்ப பேசிட்டேன்னா நல்லா இருக்காது. இன்னும் நிறையா பேச போகிறேன். நிறைய நாள் இருக்குது, இன்னும் போஸ்ட்டே ஆரம்பிக்கல, எனக்கு பயமாக இருக்குது. 1 வீக்கில் ஷூட் முடிஞ்சு உடனே ட்ரெய்லர் கட் பண்ணிட்டோம். இங்கே இது வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே விஷயம் தான், இது வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 1% பிடிச்சிருந்தாலும் அதுக்கு இந்த டீம் தான் காரணம். அது கொஞ்சம் பிடிக்கலனா அது நான் தான் காரணம். ஏன்னா எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களுக்கு தான் ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு லைக் திஸ் அண்ட் செலிப்ரேட் திஸ், ப்ளீஸ் செலிப்ரேட் இட் ஃபார் த டீம் அண்ட் தர் எஃபர்ட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். பிகாஸ் அவங்க இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. தேங்க்யூ. நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறையா பேசுகிறேன். இப்போ எனக்கு எதுவும் பேச தோணலை. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வேறு எதுவுமே இல்லை எனக்கு. ஐம் கிரேட்ஃபுல் ரைட் நோ நத்திங் இல்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த மாதிரி மேடெல்லாம் பழக்கமே கிடையாது. ஏன்னா ரொம்ப கார்ப்பரேட்டாக, ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக வீட்டில் அமைதியாக பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு புள்ள சொல்ல கேட்டுருந்தவன். பட் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் மூலமாக. ஐ ஹேட் இட் அண்ட் ஐ ஹேட் த ரைட் டீம் ஹியர். ஸோ ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் சாத்தியமாக சாதமாக வீட்டில் சின்ன டிவியில் மணிரத்னம் சார் படத்தையும் பாரதிராஜ் சார் படத்தையும் லிங்கசாமி சார் படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கனவுல கூட சினிமான்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த கனவு எனக்கு நினைவாக இருக்குன்னா இன்றைக்கே எனக்கு அது கனவு மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே ஐ ஹாவ் நத்திங் டு ஸ்பீக். பட் இது எல்லா கனவையும் நினைவாக்கிறதுக்கு ஃபிலிம்ஸ்க்கு வந்து கல்ராமன் சார் இல்லைன்னா இங்கே அந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா படம் பணம் இது ரெண்டுமே வந்து சேர்ந்த ஒரு விஷயம். அது நல்லபடியாக போச்சுன்னா எல்லோரும் பாராட்டுவாங்க, அது நல்லபடியாக போகலன்னா யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபிலிம்ஸாக பார்க்கும்போது 2 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு மேயாத மான், லைக் கார்த்திக் சார் ரத்னகுமாரோட டைரக்டரோட. அண்ட் த செகண்ட் ஃபிலிம் இஸ் அஃப்கோர்ஸ் தங்க வாத்து தங்க முட்டை போடுற மாதிரி கார்த்திக் சுப்ராஜை வச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் எடுக்கலைன்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனியாக இருக்கணுன்றதுக்காக கார்த்திக்கோட டைமில் பிரபுதேவா சாரோட டைம் கொடுத்ததுனால கார்த்திக் அண்ட் பிரபுதேவா சார் வேர் ஏபிள் டு கம் அரவுண்ட் வித் திரு சார் சினிமோட்டோகிராஃபி அண்ட் சந்தோஷ் நாராயண்ஸ் மியூசிக்கல். ஸோ ஐம் ஷுவர் போத் தீஸ் ஃபிலிம்ஸ் ஆர் கோன் டு ஜஸ்டிஸ் டு வாட் எவர் வி ஹவ் டன் டு த டீம் டு த பிஸ்னஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டு த பீப்புள் ஹூ ஆர் கோன் வாட்ச் இட். ஸோ அது ரெண்டுத்தையும் ரிவீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மேயாதமானோட teaser and the and you know the first look and those things are going to be released. So I will leave it to the MC to take it over from here. Thank you so much. Thank you one and all for being here. ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் உடைய முதல் ப்ராடக்டை, முதல் ப்ராஜெக்டினுடைய அந்த லோகோவை இப்பொழுது திரைசீலையை விளக்கி இந்த உலகிற்கு அவர்கள் அர்ப்பணம் செய்கிறார்கள். வந்திருக்க எல்லாருக்கும், ப்ரெஸ் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட 2014 ஃபஸ்ட்டு சத்யம் தியேட்டரில் இதோட லான்ச் நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து
தான் மட்டும் நல்லா இருக்காமல் மற்றவங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது வந்து பெரிய ரேஞ்சில் போகுது அப்படின்னு நான் இன்றைக்கி சொன்னேன், அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக யூ கிவ் அ அப்ளாஸ் டு டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார். ஒரு தனக்குள்ளே இருக்கிற பேஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போராடுவாங்க. அதை ஸ்ட்ராங்காக போராடுறவங்க தான் லெஜெண்டரி பீப்புளாக இந்த உலகத்தில் வந்து ஸ்டாண்ட் ஆகுறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணால் பார்த்து இல்லை, இவ்வளோ பெரிய ஜாம்பவான் சார் வந்து மொத படம் எடுக்கும் பொழுது நெகட்டிவ் இல்லாமல் ஷூட் பண்ணால் பிரச்சனை வந்து வெளியே ஆர்டிஸ்ட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக நெகட்டிவே இல்லாமல் கேமரா ஓட்டி ஷார்ட் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவானது தான் 16 வயதுலே. அந்த கஷ்டமெல்லாம் இன்றைக்கி யாருமே பட முடியாது. ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில்வந்து பிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்றைக்கி நாட்கள் கடந்திருக்கலாம். சாதனைகளில் வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் கீழே உள்ள லேயரில் இருக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார். ஒரு மனிதனுடைய பிளைண்ட் எனர்ஜி, ஒரு பேஷன், பிச்சுக்கிட்டு வெளியே வர்றது, அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப ரேரான பீப்புள். நான் மணிசாரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அதுவும் எந்தளவுக்கு முன்னெடுத்தில்லை. தன்னுடைய பட பெட்டியை ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயெல்லாம் வந்திருக்காருன்னு சில கேள்விப்பட்டிருக்கேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் சினிமாவில் வந்து ஒரு பேஷன் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாதையில் வந்தவர் தான் கார்த்தி சுப்ராஜ் சாரும். அதனால தான் நான் அவரை பற்றி சொல்லும் பொழுது கான்டெம்பரரி பாரதிராஜா சார், மாடர்ன் டே மணிரத்னம் அப்படி நான் சொன்னது வந்து அந்த ஒரு இதில் தான். டிஜிட்டலில் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுக்க முடியும், அப்படி எடுக்கிறது வந்து ஒரு இந்த லேயரில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இருந்த ஒரு சினிமாவை அப்படி எடுக்கிற படம் முன்னாடி வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸோடு காம்படிட் பண்ணி கலெக்ட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணது டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் தான். இன்றைக்கி கார்த்தி சுப்ராஜ் சார் அப்படின்னு டைரக்டரை பற்றி சொல்லும் பொழுது நான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேர் அப்படின்னு அதை வச்சுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ரொம்ப பேஷன் தான், நான் ஆக்டிங்கில் எவ்வளோ பேஷன் உள்ளவன்றது பாரதராஜா சாருக்கு தெரியும். ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கிளகிச்சி மேலேக்கு போயிருக்கிறேன். டயலாக் இல்லாட்டி கூட சும்மா அங்கே நின்று ஏதாவது கூப்பிட்டு பேசிடுவேன், ஏதாவது டப்பிங்கில் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ டப்பிங் அப்போ தியேட்டரில் பார்த்துட்டு ஏய் ஏன்டா வாய வாய அசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிட்டுருக்கான்னு சார் திட்டுவார். அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு நிலவில் இருந்தது. அப்படி வந்து என்னென்னமோ பண்ணி வந்தாலும் ஒரு டைமில் டைரக்டராகிட்டே இவன் இவன் ஏன்டா நடிக்க வரான், இவன் டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை மீறி எஸ்ஜே சூர்யா நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டின இறைவியை கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் இன்றைக்கி சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல நடிகை நான் எல்லோரும் ஒத்துக்கிட்டு வர ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு கொடுத்த இறைவி. அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனியில் இன்றைக்கி அந்த லான்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிட்டத்தட்ட என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக டெஃபினட்டாக அந்த மேயாதமான் கதையை வந்து எனக்கு ஒரு தடவை அந்த இயக்குனர் சொல்லலை, இயக்குனர் சொன்ன கதையை கார்த்தி சுப்ராஜ் சார் என்ட்ட சும்மா அவுட்லைனாக சொன்னார் அந்த ஆஃபீஸில் உட்காந்து. நான் விழுந்து விழுந்து சிரித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு லான்ச்சாக பண்ணுறாங்க, டெஃபினட்டாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் கார்த்தி சுப்ராஜ் சார் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு கான்செப்டோட பிரபுதேவா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபில்மாக அது இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், கண்டிப்பாக நல்ல ரீச்சாக இருக்கும். ஸ்டோன் பெஞ்சில் இப்படி வித்தியாச வித்தியாசமான படங்களும் வித்தியாச வித்தியாசமான தளங்களுக்கும் வித்தியாச வித்தியாசமான கலைஞர்களை அன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக உள்ள வர்றதுக்கான ஒரு தாம்பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்றதுக்காக அவர் உண்டாக்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் பெஞ்ச் ஒரு நல்ல நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கு நல்ல மனசோடு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. சாரி உங்கள் பேர் எனக்கு டக்குன்னு வாயில் வரல சார், தப்பா அடிச்சுக்காதீங்க. கல்ராம் சாருக்கும் அவருடைய நண்பர் அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்க நான் ஒரு நன்றியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். டெஃபினட்டாக இது மிகப்பெரிய லெவலில் இது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட இது பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெஃபினட்டாக மார்க் மை வேர்ட், இது ஒன் டே ஸ்டோன் பெஞ்ச் வில் டூ அ ஹாலிவுட் ஃபிலிம். அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசுவேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.
உண்மையிலேயே ரொம்ப நான் யார் கேமராமேன் கேட்கும்போது அவர் வந்தார் மில்டனுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு. ரொம்ப புதுசாக இருக்குது. சேம் கார்த்திக் சூப்ராஜுடைய ஒரு அந்த ஜிகிரு தண்டாலாம் பார்த்துப்பார் அந்த ஃபீல் இருக்குது. வாழ்த்துக்கள் அந்த டைரக்டருக்கு. கார்த்திக் சூப்ராஜ்கிட்ட வந்து நான் எப்பயுமே பார்க்குறது ஒரு இந்த ஃபங்க்ஷன்லேயும் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நேர்மை அவருடைய ஒரு எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு நேர்மையாக ஒரு அப்ரோச் எல்லாத்துலேயுமே இருக்கும். சமீபத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் பீஸாவும் சரி ஜிகிர்தண்டா இறைவி வரைக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்பு நிறைய பண்ணணும், மிக பெருசாக வளரணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். என்னோடய ப்ரொடியூசர் கார்த்திக் சூப்ராஜ் சார் பேசும்போது இந்த மைக் கொடுத்தாங்க. இது எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஓதரலோடு நிற்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டு கேள்வி என்ன ரொம்ப வருஷமாக கேட்டிருந்தாங்க, எப்போ கல்யாணம், எப்போ படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு. ஃபஸ்ட்டு டைரக்டர் ரத்னகுமார் ஆகணும், அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னேன். அப்புறம் அம்மா அப்பாவுக்காக கல்யாணம் முடிச்சிட்டேன். இப்போது டைரக்டர் ரத்னகுமார்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அதுவும் முடிஞ்சிச்சு. நான் நிறையா பேசக்கூடாது, என்னோட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி இருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு சீனுக்கு இல்லை ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு காஸ்ட்யூமுக்கு எதுக்காவது ஐடியாஸ் கேட்டோம், ரெஃபரன்ஸ் எடு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க படங்கள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ நிறையா பண்ணியிருக்காங்க. ரத்ன சுருக்கமாக வசனங்கள் வச்சு மணிமணியாக படம் கொடுத்த மணிரத்னா சார் இருக்கார். போல்டான விமனை படங்களில் பார்க்க ஆரம்பிச்சது பாரதிராஜா சார் படங்கள்லேருந்து தான். ஸோ பிரபுதேவா சாரோட டான்ஸ்க்காகவே சன் மியூசிக்கும் இசையறிவும் இன்னும் ஓடிட்டுருக்கு. சிக்கு புக்கில் ஆரம்பித்து சல்மார் வரைக்கும் சாரை நான் நிறையா ஃபாலோ பண்ணிட்ருக்கேன். சுத்தமான டான்ஸ் வராது. எஜுஸ்ரியா சாரோட பெரிய ஃபேன் நான். அவரோட படங்களுக்கு கட்டடிச்சுட்டு போ பழக்கம் வந்து சார் படங்கள்லேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ மேதம் அனுக்கருவோம். அந்த ஸ்கிரிப்ட் கேட்டதும் ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இதில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற கருத்துக்கள் இல்லாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை 10 மடங்கு நல்லா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. என் ஹீரோ வைபவ் சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் பார்க்காத வைபவ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் புதுசாக தெரிவார், சீனுக்கு ஸ்கீன் ஸ்கோர் பண்ணுவார். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூஜை போடும் போது பார்த்தேன் எல்லோரையும் ஒன்றா. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கார்த்திகேயன் சார், கல்யாண் சார், கார்த்திக் சுப்பராஜ் சார், ஸ்டோன் பெஞ்சில் பாரபட்சமே கிடையாது. அது சேர் கிடையாது, அடிச்சிக்க பெஞ்சு தான். எல்லோருமே சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. டைரக்டர் ரூம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூம்னு கூட கிடையாது அங்கே. எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருந்து அந்த படம் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்க்கும் போதே தெரியும். இன்னும் பெரிய பெரிய மேடைகளில் அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். மதுபாட கடை திரைப்படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஊர்லேருந்து கிளம்பி வந்த ஆட்கள் தான். ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியல் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து போராடி படங்கள் பண்ணியிருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் சினிமா அப்படின்ற இடத்துலேருந்து அதோடய வேர்லேருந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி படங்கள் பண்ணி செய்யணுன்ற நிறைய ஆர்வங்கள் இருந்திருக்கு. பட் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழல் தான். அந்த வகையில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் அதோட ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரியான நிறைய கண்டென்ட்டை ஏன்னா நிறையா பேசியிருக்கிறோம் செய்யணுங்கிறதுக்காக. அதையெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு பெரிய திரையில் ஒரு ஃபீச்சர் ஃபிலுங்கிற லெவலில் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புது புது கண்டென்ட் இல்லை ஆர்கானிக்கான நிறைய விஷயங்கள் வந்து வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான பாசிபிலிட்டியாக இது இருக்கும். அது கார்த்திக் சுப்ராஜும் கார்த்திக்கும் கல்யாண் ராமும் கண்டிப்பாக செய்வாங்க. என்ன நிறைய பேசியிருக்கோம். இது இந்த இடத்துக்கும் இன்னும் பல இடங்களுக்கு போகிறோங்கிறது
எங்களோட நம்பிக்கை. அதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா இவங்க முன்னாடி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ பயம். எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக இருந்தவங்க, அதாவது சினிமாவுக்கு வரக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க முன்னாடி பேசுகிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சுப்ரஜ் சார் வந்து முதல் முதல் நான் பண்ண என்னோடய ஷார்ட் ஃபிலிமை தியேட்டரில் ரீஷாக வச்சது அவர் தான். ஸோ அது பாசிபிள்னு எனக்கு தெரிஞ்சதே அவர் கூட அவரை பார்த்ததுக்கப்புறம் தான். ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ஃபீச்சருக்கு வந்ததுலேருந்து. என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் முடித்த கான்ஃபிடன்ஸ் அது தியேட்டரில் பார்த்த கான்ஃபிடன்ஸ் தான் மாநகரம் படமே. ஸோ ஒரு ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ரத்னகுமார்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ரொம்ப வருஷமாக படம் பண்ணணும்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டது நானும் தான். ரொம்ப நாளாக கேட்டே இருந்தேன் எப்போ படம் பண்ண போகிறீங்கன்னு. ஃபைனலாக அதுக்கு ஒரு ஒரு பெரிய ரிசல்ட் காமிச்சிருக்காரு. ஸோ ஸ்டோன் பெஞ்சுக்கு என்னோடய சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ். நன்றி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களே. இப்பொழுது உரியடி விஜயகுமார் அவர்கள் சில வார்த்தைகள் வாழ்த்தி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மேடை. என்னென்னா நண்பர் கார்த்திக் சுப்ராஜியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி லான்ச் ஆகும்போது அதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக்காக ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் கார்த்திக் சுப்ராஜ். மணிரத்னம் சார், பாரதிராஜ் சார்லாம் வந்து உங்களோட இந்த லான்ச்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது ஐ திங்க் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தர்னு நினைக்கிறேன். என் படம் சார்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, பட் என்ன பார்த்துட்டாங்க உரியடின்ற வார்த்தை கேள்விப்பட்டாங்கன்றதே ஐ எம் ஸோ ஹாப்பி. கம்மிங் பேக் டு த ஈவெண்ட், கார்த்திக் சுப்ராஜ் வந்து லைக் வென் ஈ ஸ்டார்டட் த ஸ்டோன் பெஞ்ச் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணலான்னும் போது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினச்ச ஒரு நிறைய பேரில் நானும் ஒருத்தன் தான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கும்போது ஃபஸ்ட்டு முதல்லே ஒரு நல்ல ஒரு லான்ச் கொடுத்தாங்க. 100+ ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஃபஸ்ட் இதுவே. செகண்ட் அப்போ ஃபஸ்ட்டு இதில் ப்ரீமியர் ஷோ கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு வெர்ஷனில். அப்போ வந்து ஒரு 5-6 படம் அதில் இருந்தது. அதில் வந்து நான் ரொம்ப ரசித்தேன் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமை மதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ நீங்கள் மேயாதமான வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன் நல்ல ஞாபகம் இருக்குது, எஜ்ஜே சூரியர் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தார் எனக்கு முன்னேற்ற உள்ள உட்காந்துட்டு. ஸோ அன்றைக்கி வந்து கார்த்திகிட்ட சொன்னோம் இந்த ரொம்ப நான் பெரிய எதிர்காலம் இருக்குது இந்த டைரக்டருக்கு. ஸோ டைரக்டர் அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் போடுற ஷர்ட் மட்டும்தான் எப்போ பாரு பிளாக்கு, பட் ரொம்ப வெள்ளை மனசுக்காரரு. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார், ஐ மீன் மாரல் சப்போர்ட் நிறைய இருந்தது. இன்ஃபேக்ட் மானே மானே சாங் வந்து உரியடியில் வந்து அவரும் வந்து ஆந்தனி தாசன்கிட்ட பேசி வச்சிருந்தாரு. பட் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் தலையா அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லை தலையா யூஸ் பண்ணிங்க பார்த்துக்கலாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தவர். அப்புறம் கார்த்திக் சுப்ராஜிக்கு இப்படி ஒரு மச்சான் கார்த்திகேயன் சொக்க தங்கம், ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரு. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட் தொடங்கி இந்த ஒரு நல்லபடியாக பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டோன் பெஞ்சோட எக்ஸாம்பிள் வந்து மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ். அவங்களோட செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அந்த ரிலீஸ் பண்ணதில் லோகேஷோட ஒரு படம் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அவரே இன்றைக்கி டைரக்டராக இருக்கிறது வந்து ஐ திங்க் ஹி ஓஸ் சம்திங் டு கார்த்திக் சுப்ராஜ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் இப்போ எனக்குலாம் வந்து நிறைய பேர் நல்லது பண்ணணும் நிறைய மனசு இருக்குது, ஆசைப்படுவேன். பட் ஆனால் பேசிக்காக வேலை கம்மியாக பண்ணுறதுனால அது ஒழுங்காக போய் சேராது. இப்போ கார்த்தி வந்து நல்லது பண்ணணும் ஆசைப்படுற மாதிரி நிறைய வேலை செய்வார். அதனால் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ், இந்த ஸ்டோன் பெஞ்சில் உண்மையாக பெஞ்சாக இருக்கும் போதுலேருந்து நாங்கள் இருக்கோம். கோடம்பாக்கத்தில் ஒரு பெஞ்சு, அது அப்போ தான் ஸ்டோன் பெஞ்ச் நேமே வச்சாங்க. அங்கே ஒரு ஐமேக்கில் எல்லாம் ஒரே ரூமில் உட்காந்து படம் பார்த்துட்ருப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அதே அளவு எனர்ஜி திருப்பி க்ரியேட் ஆகுது, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திருப்பி இப்போ தான் ஆஹா படம் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு, இப்போ திருப்பி அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதான் இப்போ சினிமா அடுத்து என்ன ஷேப் எடுக்க போகுதுன்னு எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு யங் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, எங்களுக்கே புரியல ஒன்றும். ஏய் இங்கே நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் இல்லை, எங்களுக்கும் தெரில அப்படின்னு சொன்னால், வெப்சீரிஸ் இன்டர்நெட் என்னென்ன மோடில் பீப்புள் வந்து சினிமா எடுக்க போகிறாங்கிறது ஃபுல்லாக
ஷேப்பே மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ்லேயும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. பிஸ்னஸ் என்ன பண்ண தெரில, நாங்கள்லாம் சும்மா இருக்க தான் சேஃப்னு தோணுது, ஏன்னா பிஸ்னஸ் என்ன ஷேப் மாறப்போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சினிமாவும் அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போ இப்போ கார்த்திக் வந்து அந்த வெஞ்சர் ஆகிற மூலமாக, அதாவது ஒரு தேர்ந்த ஆள் கரெக்டாக வேலை பார்க்குற ஆள் ஒருத்தர் முன்னாடி போகும்போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் எல்லா சார்பாகவும், அப்புறம் சின்சியர்லி ஆல் தி வெரி பெஸ்ட் தலைவா. குட், நன்றி. நலன் இயக்குனர் அருண் அவர்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்பராஜ் வந்து எப்பயுமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அதான் நலன் சொன்ன மாதிரி இதை பண்ணலாமா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ஒரு பண்ணி முடிச்சிருவார். ஏன்னா இறைவி படம் சேதுபதி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றாவது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு கதை எழுதணும், நான் அந்த கதையை வச்சுட்டு இன்னும் ஷூட் போகல, இப்போ வரைக்குமே பிஷ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அதுக்குள்ள ஒரு அந்த கதையை தூக்கி போட்டு வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டார். அண்ட் இந்த மேயாதமான் படம் வந்து எனக்கு அந்த மது ஷார்ட் ஃபிலிமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு கிட்டத்தட்ட டைரக்டர்லேருந்து இந்த வைபவாக இருக்கட்டும், இல்லை விவேக் பிரசன்னாக இருக்கட்டும், அந்த டீம் ஓரளவுக்கு எனக்கு நல்ல பழக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கார்த்தி, இன்ஸ்பயர் மீ மோர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Really happy to be part of this film. Actually, I don't have anything to speak. Actually, I'm really happy to working with Karthik, and there is a lot of thing to learn from Karthik, and I really enjoyed the job. Thank you so much. Anaivarukkum vanakkam. Inge vandu ivlavu young டேலண்டட் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தீங்க. தேங்க்யூ. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ எம் ரியலி ஹாப்பி. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டுருக்குங்கிறது வந்து இந்த ஒரு மேடை போதும். அண்ட் கார்த்திக், யுவர் ஒன் ஆஃப் த பைனீஸ். இப்போ நீங்கள் லெஜெண்ட் ஆகிட்டீங்க, உங்கள் கூட நிறைய பேர் வருகாங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டு சீ, அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் டு சீ திஸ் whole community, this creative community flourishing. I'm very, very, very proud. Very, very proud. All the best. I'm very... It's fantastic that this stone bench has started and going in the right direction in such a big way. I wish you all the best. Wish you all the best to each and every one of you. Thank you. Ellarkku vanakkam. First of all, best of luck to stone bench team and Meyadaman. மேயாதமான் அண்ட் கள்ள சிரிப்பு அண்டு எங்கள் டீமுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப பசியாக இருந்தது எனக்கு இந்த ஃபீல் ஆரம்பிக்கிறது. நான் ஆர்டர்லாம் பண்ணேன், அப்புறம் மணிரத்னம் சாரும் பாரதிராஜ் சாரும் வந்தா இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல, பசியெல்லாம் போயிடுச்சு வந்துட்டேன். ஏன்னா நம்ம லைஃப், ஐ மீன் என்னோட ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதே மணிரத்னம் சார்கிட்ட தான், அவர் மௌன ராயத்தில் தான் வாங்கி. அதே மாதிரி பாரதிராஜா சார் தான் என்னோடய, ஐ மீன் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் ஜமதக்கினின்னு ஒரு படத்தில் அவர் தான் என்னோடய ஒரு லெக் ஷாட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு எங்கள் அப்பா சொல்லி. அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்கள பார்த்ததுக்கு இன்னும் டீச்சர்ஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி இப்போ புது புது டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் பார்க்குறேன். நான் ரொம்ப பேர் படம் பார்ப்பேன், ஆனால் டைரக்டர்ஸ் பேர் பே ஐ மீன் மூஞ்சியெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ பட் அவங்களெல்லாம் இப்போ சந்தித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க மூலியமாக இவங்களெல்லாம் உங்கள் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன், பட் யார் என்னன்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தேன், உங்களை சூப்பராக பண்ணுறீங்க படம், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் உங்கள் படத்தெல்லாம், இப்படியே பண்ணுங்கள். அப்புறம் இந்த மெர்க்யூரி, ஐ மீன் ஃபஸ்ட் டைம் கார்த்திக் வந்தார், வந்து கதை சொன்னார், எனக்கு கதை சொல்ல தெரியாதுன்னாரு. பட் கதை கேட்டு நல்லா தானே சொல்கிறீங்க, சூப்பராக சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கே புரிஞ்சிடுச்சே, அப்போ எல்லாருக்கும் டெஃபினட்டாக புரியுங்க அப்படின்னேன். ரொம்ப கஷ்டமான படம்,
ஆனால் எனக்கு ரொம்ப படம் அவர் கைட் பண்ணுறதுனால ஏதோ நல்லா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி தான் சொன்னார். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக். இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்தது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படிங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் பண்ண நல்லா இருக்குள்ளாரு. ஓகே கார்த்திக், பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான். அப்புறம் திருக்குடு நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் கூட இந்த படத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த நாலு ஐ மீன் அஞ்சு பேர் கூட பண்ண புது ஆக்டர்ஸோட அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸோட பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளும் எங்கே ஆயிடுறோம் ஐ மீன் உங்கள் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செண்டுக்கோட்டை வருண் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேடையில் பேசுறது. தேங்க்ஸ் டு தென்கோட்டா. ஆக்சுவலாக நிறைய பேர் தென்கோட்டான்னு தெரியாது, பட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட், பிரபு அண்ட் முரு. பிகாஸ் ஆஃப் தெம் ஐ எம் ஹியர். ஆக்சுவலி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னுடைய பார்ட்னர்ஸ் தென்கோட்டாவுக்கு அப்புறம் என்னை ரொம்ப நம்பினது கல்ராமன் சார் தான். இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மெயினான காரணமே வந்து கல்ராமன் சார் தான். ஆனால் இந்த ஒரு 45 days நான் யூஎஸ்லேருந்து இங்கே வரும்போது கார்த்திகோட ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், கல்ராமன் சார் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது இண்டஸ்ட்ரியில் எல்லாமே கேட்டாங்க, கார்த்திக் சுப்ராஜுக்கு எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ்னா அவருடைய ஜிகாதாண்டா யூஎஸில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பிகாஸ் அவருடைய ஃபேனாக எனக்கு ஒரு 5 minutes தான் அவருக்கு வந்து ஒரு பேசியிருப்பேன். இது வரைக்கும் அவர்கிட்ட அவர் 5 minutes மேலே பேசினதே இல்லை. ஆனால் இந்த 3 years வந்து இந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு வந்து ரொம்ப பேசினது கார்த்திக் தான். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மெயினான ரீசனு இவர் தான். நான் இவரை மீட் பண்ணலன்னா இன்றைக்கி கல்ராமன் சார் அவரை மீட் பண்ணியிருக்க முடியாது. த 2 வருஷமாக வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸை இது பண்ணி நிறையா இது பண்ணும்போது கார்த்தியும் நானும் பேசுவோம், என்ன கார்த்தி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னும்போது அவர் தான் சொன்னார், இல்லைங்க எதுவும் செட் ஆகலை, பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்போது அந்த 3 years இந்த டீமை வந்து ஒரு ஓப் கொடுத்து அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே இவருக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஃபைனான்ஷியலாகவும் இன்றைக்கி இந்த 3 projects அட் அ டைமில் முடிக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதனால் கார்த்தி ஆல் த பெஸ்ட், இல் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டெஃபினெட்லி, இல் பி அ பெஸ்ட் ஆஃப் சாரி. அண்ட் இந்த ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ஆக்சுவலாக என்னுடைய எங்கள் தென்கோட்டான்றது இந்தியாவில் நிறையா பேருக்கு என்னென்னா இந்தியாவில் சொன்னால் வந்து நீங்கள் இல்லீகல் சைட்டா இல்லை தமிழ் ராக்கர்ஸா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 3 years அமேசான் ப்ரைம் உள்ளே வர்றதுக்கு முன்னால், நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வர்றதுக்கு முன்னால், 3 years முன்னால் லீகலாக ஒவ்வொரு படத்தையும் காசு கொடுத்து வாங்கி இன்றைக்கி யூஎஸில் எங்களுடைய பிராண்டை வந்து பைரசி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி. அதுதான் எங்களுடைய தென்கோட்டாவுடைய மெயின் இது. அந்த வெப்சீரீஸ் நாங்கள் கதை கேட்டேன் ஃபஸ்ட் டைம் ஒரு 1 year முன்னால், அந்த டிரெக்டர் அவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்திருக்காரு. வி வில் பி வெரி ப்ரவுட் டு ப்ரீமியர் இட் ஆன் தென்கோட்டா. திஸ் வில் பி லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு ஹேப்பன் ஃபார் தென்கோட்டா. அண்ட் தேங்க்ஸ் கார்த்தி ஃபார் ஆல் தி சப்போர்ட். நான் கார்த்திக் சுப்பராஜன். நான் ஒரு 5-6 years நான் பார்த்துட்ருக்கேன் ஸ்டோன் பெஞ்ச் வந்து. அவங்க ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து இப்போ அவங்க ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பெரிய க்ரோத் அது. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். இவரோட 2 கார்த்திக்கும் கார்த்திக் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தெரிஞ்சோம் தெரியாமலும். அவர் ஆக்சுவலி நாங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுத்து படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா அவர் பிசா எடுத்து விட்டு விஜய் சேதுபதியை ஃபேமஸ் பண்ணி அப்புறமா என் படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். கார்த்திக் சுப்பராஜ் பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் பெரிய ஹார்ட் ஒர்க்கர். அவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது, அவர் அளவுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியலேன்னு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அவரை பார்த்தா. ஆல் தி பெஸ்ட். நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா? அழகிடா விளையாட்டுடையவர் யார் தலைவர்?
அன்னவர் கே சரணாங்கலி. இது கம்பராபாயணத்தில் வர ஃபஸ்ட் பாசுரம். கடவுள் நம்புறவங்க நம்பாதவங்களை பற்றி கவலை இல்லை. எல்லார்ட்டையும் ஒரு படைப்பாளி இருக்கான். கடவுள் இந்த உலகத்தை படைத்தான். இங்கே நிறைய படைப்பாளிகள் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு படைப்பாளி தான் கார்த்திக். என்ன மாதிரி ஒருத்தர் ஒரு கிராமத்து தெருக்களை பள்ளிக்கூடங்களா நானும் பாடம் பயின்றேன் பாரதி ராஜா சார். உனக்கு அவனுக்கு என்ன அப்படி பெரிய வேறுபாடு அப்படின்னா, வேறுபாடுன்னு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லைன்னு மனோராகத்தில் இங்கே எழுதுகிற டைலாகை ஆனந்த் தியேட்டரில் பார்த்து சினிமா ஆக்ட்ரஸ் வந்தவன் தான் சொல்கிறானோ. பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் அ ஸ்மால் வில்லேஜ், ரேஸ் பை அ மதர் ஹூ வாஸ் அ சிங்கிள் மதர் வித் ஃபைவ் கிட்ஸ் வித் லெஸ் தென் 420 ருபீஸ் அ பென்ஷன், ஸ்டடீட் அண்டர் ஸ்ட்ரீட் லைட்ஸ், டுக் த ஃபஸ்ட் ஜாப் இன் பாம்பே, ஸ்லெப்ட் இன் டாதர் ரயில்வே ஸ்டேஷன், கம்ப்ளீட்லி சப்போர்ட்டட் பை டேக்ஸ் பேயர்ஸ் மணி ஆன் ஆல் மை எஜுகேஷன். ஃபார் அ காய் லைக் மீ டு பி ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ இஸ் டெஃபினெட்லி காட்ஸ் கிரேஸ், மை மதர்ஸ் விஷன், மோர் இம்பார்ட்டன்ட்லி மை ஃபேமிலி, மை பிரதர், மை சிஸ்டர், எவ்ரி ஒன் இஸ் ஹியர் டுடே. விதவுட் தியர் சப்போர்ட், விதவுட் த பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன், ஐ வோன்ட் பி ஹியர். And the only thing I learned is luck is nothing but preparation meeting opportunity. And Karthik says, Karthik and Karthik, actually I talked to the second Karthik more than the first Karthik. They say they were lucky to meet me, but I honestly believe I just became an opportunity because they were extremely well prepared. So on behalf of Lord Krishna, I wish you all a great success. I want you to create great products. I want to create content in such a way that everyone in the ecosystem of film industry is going to be successful, not just the producer. I want every single distributor, every single cinema theater owner, every artist, everyone from every union who helps to create movies should be extremely happy to partner with us so that we leave everybody with a pleasant feeling, like a dessert at the end of a dinner. Thank you very much. May God bless you all. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஒரு ஃபேவரட் டைரக்டரில் கார்த்திக் சூப்பராஜும் ஒருத்தர். அவருடைய பீட்சா படமாகட்டும், தென் ஜிகர்தண்டாகட்டும், என்னை ரொம்ப கவர்ந்த படங்கள். ஃபஸ்ட் டைம் அவர் டைரக்டராக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காரு. இதுலேயும் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இனிய தமிழ் மக்களே, பொதுவாக சமீப காலமாக வந்த இனி ரிலீஸு ஆடியோ ரிலீஸு இதெல்லாம் வரமாட்டேயா, அது ரொம்ப பேச கஷ்டமாக இருக்கு. என்ன வந்து உட்காந்து போகிறேன், நீ பேச கூடாதீங்கன்னு சொல்லுவேன். நாங்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை. முதல்ல கார்த்திக் சூப்பராஜ் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நான் முதல் படம் பார்த்ததுலேருந்தேன். எப்படா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பையன் உள்ளே நுழைஞ்சிட்டேன், யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை. படம் பார்க்கும்போது பிரமிப்பா. அப்புறம் அவனை பார்த்தா அவன் வேறு சைஸில் இருக்கான். இவன் எப்படி ஓடி ஆடி விளைஞ்சிருப்பான் சார் நினைப்பேன் அவன் மேலே. ஐ லவ் ஹிம் ஸோ மச். சரி, முன்னாடி வந்து இதை ஒரு இதே தான் ஸ்டோன் இது திறந்து வைங்கன்னா, நான் ஒரு சின்ன இதை குறும்படம் காண்டி கூப்பிட்றான்னு ஆஃபீஸில் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி கூப்பிடும்போது இன்ன வரைக்கும் தெரியாது இவ்வளோ பெரிய நீ. சரி, இவன் ஆஃபீஸு கூப்பிட்றான், சரி போய் திறந்து வச்சுட்டு போயிடலாம். பல் வந்ததுக்கு பின்னாடி தான் இது நிகழ்ச்சி. இருந்தாலும் ஒரு பெரிய முயற்சி, முதல் ரெண்டு மிகவும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறேன். ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்களையெல்லாம் அந்த மேடையில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க பாரதிராஜா எழுச்சியர் கேப்பியன் நட்டார், அந்த கதை உடச்சி உள்ளே விட்டாருன்னு. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ரசனை ஒன்று. எனக்கு அப்புறம் இன்றைக்கு நின்றவர்கள் பூரா என் பாதிப்பில் வந்தவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மணி உன்னுடைய பாதிப்பிலே வந்தவர்கள். நான் ஐ லவ் யூ ஸோ மச். நான் வந்து போன மீட்டிங்கு நான் போகலை, நாட் அஸ் அ டைரக்டர். அவன் ஒரு பெரிய கிடைக்கக்கூடாத கிடை
பேசுவதற்கு அரிய ஒரு பெரிய ஜீனியஸ். அதிகம் பேச மாட்டோம், செயல் மட்டுமா. நான் வந்து அதிகமாக பேசுவேன், செய்கிறோன்னு இல்லையே தெரியல, அதிகமாக பேசுவேன். மணிரத்னம் தான் என்னை தூங்க விடாமல் பண்ண முதல் மனிதன் சினிமாவுக்கு. நான் நாயகன் படம் பார்த்துட்டு ஏன்னா மணிக்கு எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும், மணி வந்து ஹி கேம் டு மீ. வேற ஒரு காலங்கள் நான் அப்பெல்லாம் யார் எங்கே இருக்குன்னு என்ன தெரியும், என்ன நான் பாப்பம் மணின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எங்கேயோ ட்ராவல் பண்ணி எங்கே போங்களா, நீங்கள் மதிக்கலாம் இன்னொருத்த மதிப்பாங்க, அங்கே போய் ப்ரூஃப் பண்ணி தென் ஹி அச்சீவ். பகல் நிலவு நான் படம் பார்க்க போகிறேன். என்ன அந்த மனிதத்தனை படம் பண்ணிட்டார, ஷாக் ஆகிடுச்சு. சிம்பிள், நோ எக்ஸ்பென்ஸ், இது இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு படத்தை பண்ணோம். சத்யராஜ் கேரக்டரைசேஷன், திங்கிங், ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். ப்ளடி மேன், நீ என்ன கிழித்தேன், இருந்தாலும் பண்ணிட்டானடா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளும் முத்து தெரிச்சவர். சின்ன சின்ன பேர்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம். அதுலேருந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் ஹியூம். ஆனால் ரொம்ப எல்லாரும் சொல்லுவீங்க பாரதிராஜான்னு, என்ன தான் இருந்தாலும் இன்றைய தலைமுறையில் நான் எங்கேயோ விதைச்சேன், இன்றைய தலைமுறைக்கு விதை நீ தான். டுடே யங்ஸ்டர்ஸ் இன்னும் சோ மெனி பீப்புள் யாருக்கேன் நான் விளையாடுறேன். நான் இன்னும் எப்படியாவது இந்த பசங்களை ஜெயிக்கணும், இல்லையா நான் பாட்டு வீட்டில் போய் உட்காந்து அமையம் எல்லாம் டன் எவ்ரி திங். அவர் கூட சொல்லுவார், சும்மா இருங்க போங்க சார், எல்லாம் பண்ணிட்டீங்க, எங்களை கொஞ்சம் விடுங்கன்னு அவர். விட மாட்டேன், ஸ்டில் ஐ வாண்ட் டு ஃபைட். ஒரு நல்ல கலைஞன் கடைசி வரைக்கும் ஈரத்தோடும் கடினமாகவும் முனைப்போடும் வித்தியாசமாக வரணும், அவன் தான் கலைஞன். நாங்கள் வந்த பின்னாடி தான் யோசித்தேன், இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணக்கூடாது. நலன்குமார் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அவன் ஐ சீன் ஆல் ஆஃப் த ஃபிலிம்ஸ். உரியடியெலாம் நான் பார்த்தேன், எப்படா பண்ண அந்த உரியடின்னு யோசித்தேன். இன்றைக்கி தான் பார்த்தேன் மேடையில் அந்த பையனை, பியூட்டிஃபுல்லாக பண்ணோம் எல்லாம் படங்க. நான் சிம்பிள், அந்த உரியடியெல்லாம் என்ன செலவழிச்சான்னு தெரியாது. அவன் படித்த காலத்தில் அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன விஷயங்கள் அப்படி பண்ணிடுவோம். அபத்தம் இல்லாமல் படம் சொல்லணும், அற்புதமாக சொல்லணும். பசங்க இவங்க லாட் ஆஃப் இந்த மேற்கு தொடர்ச்சி மலர்ந்து நிறைய படங்கள் இப்போ வரப்போகுது. ராம் அவன்லாம் ஒரு படம் பண்ணிக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கான். இன்றைக்கி பசங்களை வந்து நான் வந்து அவங்க நம்மளை பார்த்து பிரமிப்பிக்கிறாங்க, நான் இவங்கள பார்த்து பிரமிக்கிறேன். ஐ ஒன்று அது அவன்லாம் அவன் கார்த்திக் சுப்ராஜ் எங்கே படித்தான், ஒன்றும் கிடையாது, ஐடியில் எங்கே வேலை பண்ணுறான். மன்னத்தின மாதிரி தான், மன்னத்தம் படிச்சுட்டு யாருக்கிட்டையும் இல்லை, சுயமாக வளர்ந்தவர்கள். அந்த மாதிரி தான் கார்த்திக் சுயமாக வளர்ந்தான். தேர் இஸ் நோ டீச்சர் ஃபார் ஹிம். ஏன்னா படங்களை பார்த்து தன் சுய அறிவு வேணும். அதில் கிரேட் மேன் இன்றைக்கி என்ன, எனக்கு ஐ லவ் யூ ஸோ மச், அதனால தான் சரி வர மாட்டேயான்னு ஆஃபீஸ் தான் போய் திறந்து வைக்கலாமா தான் நீ வந்து மையக்கு கொடுத்து பேசின்னு சொல்லிட்டேன். சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல கொஞ்சம் பெருமை. ஏன்னா யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிளட் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் வருது. அதனாலே இனிமேல் ஃபங்க்ஷன் ஒத்துக்கிறான், அதை பேச கூப்பிடக்கூடாது, கஷ்டம். எல்லோரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க, நம்ம சுரியறது கூட யோசிச்சுட்டு பேசிகிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு இப்படி விடணும், யாரும் பார்த்தாங்கன்னு மறுபடியும் இது அவங்களுக்கு ஜாலி, நமக்கு கஷ்டம். மேடம் பேசுகிற மாதிரி கஷ்டம், அதில் மணி தெளிவாக இருக்கார். கரெக்டு, அதுக்கு மேலே பேச முடியாது. நடந்து வர்றதே அளவாக எடுத்து நடந்து வந்து நம்ம எதையாவது சொல்லி தொலைச்சி காலையில் விவகாரம் வந்துடுறதுக்கு இதை ஒரு விஷயம்லாம் பேசி இதை கேட்டால் ஒன்றும் ஜோசப்பட்டாலியா பாரதராஜன் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இனிமேல் இத்தகைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமையாக, ஏன்னா தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா படங்கள் பார்த்து இருந்தேன், அதை கூட டீசெண்டாக பண்ணுறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக பண்ணுறேன். உனக்காக நிறைய விஷயம், ஒரு கலைஞனுக்கு சுதந்திரம் வேணும். இவனை எல்லாரும் விமர்சித்தாங்க, அந்த சுதந்திரம் இல்லை. என்ன கழுதைக்கு படம் எழுதணும், எதுக்கு எழுதணும், எதுக்கு கவிதை,
இலக்கியவாதிக்கு சுதந்திரம் உண்டு. தப்புதான் நீ விமர்சிச்சுட்டு போ, அவனை யார் நீ கட்டுப்படுத்துவதற்கு? அது ஒரு பெரிய தவறான இது. அவன் வந்து எல்லைகள் தாண்டியவன், கோடுகளை தாண்டியவன் தான் கலைஞன். அவனுக்கு இலக்கணமே கிடையாது. இலக்கணம் இருந்தால் அவன் 100 or 101 பிள்ளை பத்து சம்பாதிச்சு பேரம்பத்தி எடுத்து கல்யாணம் பண்ணி செத்துருவான். இட்ஸ் நாட் லைக் தேட். யூ ஹாவ் டு அலவ் ஹிம் டு கிராஸ் த லைன். இல்லைன்னா இது உடைச்சி வரல, நம் கலைகளே வளர்ந்துருக்காது. கிராமரை உடைக்கும், உடைச்சான். இறைவி என்னையா தப்புட்டான், பிரமாம பண்ணிடுமா அவன்? அதுக்கு இறைவி நான் அவங்கள்ட்ட சொல்ல எப்படி டைட்டில் என்ன, அம்மா என்பவள் தெய்வம்னு, பெண் தெய்வம்னு, இவன் இறைவினும். இது எனக்கு என்ன இறைவி? வித்தியாசமாக மனிதர்களை தன் பக்கம் டைவெர்ட் பண்ணி கொண்டாந்து மெசேஜை சொல்லணும். அதை டைட்டிலே இறைவனாங்க. பின்னிட்டான் அவன் மேடையில் சொல்லிட்டான். அவன் என் கூட்டத்தில் வந்து ஜூனியர் ஹாஸ்டலேருந்து தான். ஒரு நாள் தண்ணி எதையும் அவன் கிளாப் கொண்டாந்து கொடுத்துட்டான். இவன் யார் கிளாப் உள்ளே நின்றுனே இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஆசை. தெரியாமல் வண்டி ஏறி வந்துட்டான். என் ஆக்சிடென்ட்டுகளை காக்கா பிடிச்சு என்ன ஒன்று யார் கிளாப் கொடுத்துட்டான். ஏதோ சின்ன சின்ன அடி அடிச்சிட்டேன், கீழே விழுந்தான் பிளட்டு. கும்பகரையில் தண்ணி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இவனை உடனே ஊருக்கு அனுப்பும் முதல்ல அவன் தான். அன்னைக்கு இவன் இப்போ லயல படித்ததும் தெரியாது, இவன் கிராஜுவேட்னும் தெரியாது. ஒரு பிள்ளையை சொல்லிட்டு மாட்டை பிடிச்சுன்னு ஒரு சீன் நான் கொடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் கதை சொன்னேன், பிரம்மாம்மா ஏன்டா நீ இது முன்னாடியே சொல்லலை? ஏன்னா மனிதன் முகங்கள் தெரிவதில்லை, உள்ளே என்ன வச்சுருக்கான். அவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு இடப்படும் தப்பாக போச்சு இல்லை. இஸ் எ கிரேட். நான் இறைவி படம் பார்த்தேன், நம்ப முடியல. நாய்க்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஷன் இது இருக்குமான்னு அற்புதமாக பண்ணான். இவனானா நடிக்கிறான்னு நான் நினச்சேன். இஸ் கிரேட். ஒன்றுன்னு இருக்காது வரும், ஏன்னா தவறுதெல்லாம் இது பண்ணேன். அதில் அவன் வந்து அன்னைக்கு அந்த படத்தில் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் உனக்கு அவன் இதுவரைக்கும் இனிமேல் நடிக்கிறான் அந்த படம் மாதிரி அன்பிலீவபிள், நல்லா அழகாக பண்ணியிருப்போம். அவன்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னடா பிச்சுட்டேடா, நான் நினச்ச ஆள் வேறு, நீ வேற, உன்னை உதைக்கலான்னு கிடையாது அப்படின்லாம் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமான பையன், நல்ல கலைஞன். அப்போ பிரபு, பிரபுதாவை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அவன் எங்கேயோ வானத்தில் இருக்கான். நாம் இப்படி தான் சொல்லணும். இது வர நோ அஸ் அ கொரியோகிராஃபர் யூ ஆர் கிரேட், அஸ் அ டேரக்டர் யூ ஆர் ஸோ கிரேட். தெரியுமா, தி வே ஆஃப் ஆங்கிள் என்ன, எமோஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷன்ஸ் யூ ஹவ் டு ட்ராவல், அதர்வைஸ் எவ்ரி திங் நான் பார்க்குறேன். கொரியோகிராஃபி, உன்னுடைய ஆங்கிள், ஷார்ட்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன பையன்டா நீ, ரொம்ப கிரேட். நான் உன்னை வந்து சின்ன பையனில் பார்த்துருக்கேன். அந்த காலை மட்டும் எடுத்து மொதல் முதல்ல நான் தான் ஒன்று ஷூட் பண்ணேன். ஒரு விதத்துக்கு ஒரு தெலுங்கு படத்தில் இதுக்கிட்ட தாக்கத்தின் தாக்கத்தை விரதம் கால் மட்டும் எடுத்தேன். நவ் யூ ஆர் ஹை. இல்லை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன். மணி, நீ எல்லாம் வெரி கிரேட் பீப்புள். ஏன்னா இந்தியாவுக்குள் ஆளுமையோடு இருக்கிறோம். படங்கள் வெற்றி தோல்விங்கிறது வேறு, ஆளுமையுடன் இந்தியாவில் நீங்கள் மன்றத்தினம். ஓகே பிரபுதேவா, ஹேட்ஸ் அப். இன்னும் கிரேட் பீப்புள். இதே மாதிரி இவனும் வருவான். நல்ல ஒரு ஓ, நம்மள மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது. சினிமாக்கார மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள் ஒன்று. எழுத்தால் நடையாத சுகத்தை ஒரு பாறை, எந்தெந்த கலை பெயிண்டர் எவனுமே அனுபவிக்க முடியாத சுகத்தை சினிமாவில் ஒரு இயக்குனர் அனுபவிக்க முடியும். யூ கேன் லீவ் வித் சோ மெனி கேரக்டர்ஸ். அவர் ரைட்டர் மாதிரி தான், ரைட்டர் வந்து அது புத்தகத்துலேயே வாழ்ந்துருவார். அதுக்கப்புறம் இவன் இதுக்குள்ளே வந்து எல்லா நான் சொல்லுவேன், டைரக்டர் 50, 60, 70 வயசுலடா 1000 வயசு, 1000 ஆண்டுகள் மேலே எவ்வளவு கேரக்டர் நடிக்கணும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக இருக்கு. ஒரு அற்புதமான லைஃப் டைரக்டர்ஸ் லைஃப். நான் சொல்லுவேன், செத்து மறுபடியும் வந்தால் வருமோ இல்லையோ, வந்தால் மறுபடியும் நான் டைரக்டராக தான் வருவேன். ஒரு அற்புதமான விஷயம். அதில் கார்த்திக் சுப்பராஜ் ஸோ கிரேட், நல்லா வருவேன். வந்துட்டேன், நல்லா வருவேன், வந்துட்டேன். 3 டைட்டில், கள்ளச்சிரிப்பு, மெர்க்குரி, மேயம். எனக்கு இந்த மேயான மான்னா ஒரு சின்ன டவுட்டு. மேவாத மான், புள்ளி மேவாத மான்னு ஐ திங்க் வள்ளி திருமணத்தில், மேவாத மான்
ஆனால் படத்தில் புள்ளி மேயாத மான் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சாங்கில் புள்ளி மேவாத மான், புள்ளி மான், புள்ளி மேவாத மான், அதான் வள்ளி திருமணத்தை சொல்லுவாங்க. மேயாத மான் அது கூட நான் யோசித்தோம், ஓ இது புது மான் வெர்ஜினிட்டியோ இருக்குன்னு. மேயாத மான் ஒட்டி அப்படின்னு நல்ல டைட்டில் கள்ளச்சிரிப்பு குறும்பட நான் ஒன்றும் பார்க்கல. மெர்க்குரி பார்த்துட்டேன், ஒரே ஒரு ஷார்ட் எதுவுமே போடல. ஆமாம் அப்படின்னா அது இட் இஸ் எனஃப் ஃபார் த ஹோல் ஃபிலிம். யுவர் டேஸ்ட் எவ்ரி திங் இஸ் அந்த ஒரு ஃப்ரேமில் பிரபுதாவும் அப்படி அப்படின்னா இட்ஸ் எவ்ரி திங் இஸ் த கிரேட். காட் பிளஸ் யூ. மறுபடியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா என்ன முன்னாடியெல்லாம் நான் 100 நாள் ஆகணும் வந்து பேசுவோம், இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நல்ல வேலை முதல்ல கூப்பிட்டுருக்கேன், என்ன பேசியிருந்தோம். 10 நாட்களுக்கு மேலே ஓடினாலே அது சில்வர் ஜூப்ளி. இருந்தாலும் ரொம்ப இளைஞர்களே ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய நுழைவுகள். இங்கே மேடையிலே வந்து சேர்ந்த அத்தனை கலைஞர்களுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கும் யூ ஆர் புட்டிங் எ நியூ பாத். சினிமா என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒற்றையடி பாதை, சிங்கிள் ரோட், டபுள் ரோட், 4-way, 6-way, இப்போ அதையும் உடைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. கிரேட், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, நைஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து இவ்வளவு யங் டேலண்டட் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தீங்க, தேங்க்யூ. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ எம் ரியலி ஹாப்பி. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டுருக்குங்கிறது வந்து இந்த ஒரு மேடை போதும். அண்ட் கார்த்திக், யுவர் ஒன் ஆஃப் த பைனீஸ். இப்போ நீங்கள் லெஜெண்ட் ஆகிட்டீங்க, உங்கள் கூட்ட நிறைய பேர் வருகாங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டு சி, அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் டு சி திஸ் ஹோல் கம்யூனிட்டி, திஸ் க்ரியேட்டிவ் கம்யூனிட்டி ஃப்ளரிஷிங். ஐ எம் வெரி 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 ப்ரௌட், வெரி வெரி ப்ரௌட். ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெரி, இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் தட் திஸ் ஸ்டோன் பெஞ்ச் இஸ் ஸ்டார்டட் அண்ட் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் சச் அ பிக் வே. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, தேங்க் யூ. சூழ்நிலை இந்த மேடையில் உட்காரும்போது ஏதாவது விட்டுத்தோம், பேர் கூட மறந்து விட்டு, நிக்கில் முருகன் பேரே மறந்து விடும் சில. ஏன்னா அந்த அது மாதிரி சில விஷயங்கள்ல அதில் இவர் இருக்காமன் ஈஸ். நான் நினச்சேன் இந்த ஆளுக்கு தமிழ் தெரியுமா இல்லையான்னு முதல் டவுட்டில் இருந்தேன். இப்போவான் என்ன வில்லேஜ் என்ன மாதிரி தெரிசனும் இது இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்றைக்கி போய் அச்சீவ்ட் சம்திங் இந்த யூஎஸ். மறுபடியும் இந்த கலைத்துறைக்குமே உங்கள் பேச்சு கேட்ட உடனே எங்கள் மண்ணுக்கார மாதிரியே தெரியுது, கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்கானேன்னு நினச்சேன். கிரேட், இந்த மண்ணிலிருந்து போய் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை படைச்சோம், நீ இந்த மண்ணிலிருந்து போய் மிக பிரம்மாண்டமாக உன்னுடைய உழைப்பில் உயர்ந்து மறுபடியும் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காகவும் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு வந்தீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ. You make a living by making money, you will truly lead a life by giving it away. And that's all I'm doing. My mother taught me that when I was young. So it gives me immense pleasure to invite Mr. Shankar Raman to the stage, who's the manager of Amar Seva Sangam, which is helping tens of thousands of kids in my district, Tirunelveli district. Physically handicapped kids, people மாற்றுத்திறனாளிகள் ஆசிரமங்களில் வச்சு வீடு வீடாக கிராமம் கிராமமாக போய் எங்கள் ஊரில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமத்தையும் எங்கள் குடும்பத்திலேருந்து நாங்கள் தத்தெடுத்துருக்கோம். அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார் மிஸ்டர் சங்கர் ராமன்.